வணக்கம். கல்வி செல்வம் சிறப்பு விருந்தாளர் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸில் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பயில்வதற்கான வாய்ப்புகள் பற்றி பேசுவதற்காக மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிர்வாக இயக்குநர் திருமதி சுபா அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதலாவது மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனம் வந்து எப்ப தொடங்கப்பட்டது, அதோட செயல்பாடுகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. ஐ எம் சுபா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை வடபழனி 100 feet ரோட்ல லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் அருகில இருக்கு. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தர்ன் பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட டைரக்ட் ஆத்தரைஸ்ட் அட்மிஷன் ஆபீஸா கடந்த 3 வருடமாக செயல்பட்டு வருது. யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தர்ன் பிலிப்பைன்ஸ் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். எங்களோட பிரதான நோக்கமே மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் மருத்துவம் படிக்கணும், மெடிசன் அவங்க ஆசைப்பட்ட மெடிசன் படிக்கணும்ன்றதுக்காக இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி அதோட ஆத்தரைஸ்டு அட்மிஷன் ஆபீஸா கடந்த 3 வருடமா செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது இன்னும் மெடிக்கல் மெடிசன் படிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு சின்ன வயசுல இருந்து வந்திருப்பாங்க. கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சதுன்றதுக்காக அவங்க மெடிசன் படிக்கணும்ன்றத விட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து வெளிநாட்டு போய் படிக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. நிறைய வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம். இதை பத்தி அவேர்னஸும் பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய இருக்கு. அப்ப வெளிநாடு போய் சூஸ் பண்ணணும்ன்றப்ப பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டான கிளைமேட், லாங்குவேஜ், எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கண்ட்ரியா சூஸ் பண்ணி அவங்க குழந்தைங்களை சேர்த்து விட்டாங்கன்னா அவங்க 5 வருஷம் நிம்மதியா படிச்சுட்டு நல்ல வெல் ட்ரைன் டாக்டரா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அதைத்தான் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தர்ன் பிலிப்பைன்ஸோட டைப் பண்ணி அதோட டைரக்ட் ஆத்தரைஸ்ட் அட்மிஷன் ஆபீஸா செயல்பட்டு கடந்த 3 வருடமா செயல்பட்டு இருக்கோம். ஓகே, இப்போ மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து சென்னையில எந்த இடத்துல இருக்கு, இல்ல மற்ற கிளைகள்லாம் எந்தெந்த இடத்துல? சென்னையில 100 feet ரோட்ல வடபழனில லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் பக்கத்துல இருக்கு. எங்களுக்கு வந்து கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. நாங்க சவுத் இந்தியாவோட டைரக்ட் ஆத்தரைஸ்ட் அட்மிஷன் ஆபீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தர்ன் பிலிப்பைன்ஸுக்கு மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் மட்டும்தான், வேற எந்த பிரான்ச்சஸும் கிடையாது. எங்களுக்கு கீழே சில கன்சல்டன்ட் செயல்பட்டு வர்றாங்க. ஓகே, இப்போ நீங்க பிலிப்பைன்ஸ்ல இருக்க காலேஜ் கிட்ட மட்டும்தான் டைப்ல இருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது கண்ட்ரீஸ்ல இருக்கா? இல்ல, நான் ஃபர்ஸ்டே சொன்ன வெளிநாட்டுக்கு போய் பேரண்ட்ஸ் பசங்களை அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னா சில பாயிண்ட்ஸ் அவங்க வந்து நோட் பண்ணணும். எல்லா வெளிநாட்டுக்கும் போயிட முடியாது. வெளிநாடு போகணும்னா அவங்க நம்ம இப்ப வந்து கிளைமேட் 17 இயர்ஸ் அந்த பசங்க பழகின கிளைமேட் வந்து கரெக்டா இருந்தா அவங்க போய் அங்க போய் ஒரு 5 வருஷம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கிளைமேட் டக்குன்னு ஒரு கோல்டு கண்ட்ரீஸ்ல கொண்டு போட்டோம்னா அதை பேர் பண்றதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது மாதிரி லாங்குவேஜ் வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜ கத்துக்கிட்டு அப்புறம் மெடிசன் படிக்கணும்னா கால விரயம் ஆகும். அதை விட்டுட்டு இது நமக்கு வந்து இது வந்து பிலிப்பைன்ஸ் வந்து 3rd largest இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷன். அதனால இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், நம்ம வந்து 5 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. அதுவும் போக ரேசிசம் இருக்கான்னு பாக்கணும். நமக்கு பேரண்ட்ஸ்க்கே எல்லாருக்குமே தெரியும் எது ஃப்ரெண்ட்லி நேஷன், எது நமக்கு ஃப்ரெண்டா இல்லாதது நேஷன்றது தெரியும், எனிமி நேஷன்றது தெரியும். அதனால இப்ப ஃப்ரெண்ட்லி நேஷனுக்கு அனுப்பினோம்னா பயம் இல்லாம இருக்கலாம். திடீர்னு ஏதோ வார் ஜோன்ல போய் விட்டுட்டாங்கன்னா எப்ப போர் வரும்ன்றது பயத்தோட இருக்கும், என்ன பிரச்சனை வந்துடுமா பசங்களுக்கு. அந்த மாதிரி இல்லாம இந்த பிலிப்பைன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லி நேஷன்றதுனால பிலிப்பைன்ஸுக்கு அனுப்பினா நிம்மதியா இருக்கலாம். படிப்பும் வந்து நல்லா நமக்கு வந்து சேம், இது கிளைமேட் சேம் சொன்னேன்ல, அதனால அவங்களோட டிசீஸ் பேட்டர்ன் அங்க படிக்கிறது இங்க படிக்கலாம் சேம்ன்றதுனால இங்க எம்சிஐ கிளியரன்ஸ்க்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ணா பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஓகே மேம், இப்போ எம்பிபிஎஸ் இங்க சொல்ற ஸ்டடி வந்து அங்க எம்பிபிஎஸ் இல்ல, அது ரிலேட்டடா வேற என்னென்ன கோர்சஸ் அங்க படிக்கிற வாய்ப்புகள் இருக்கு? அதாவது எம்பிபிஎஸ் மெடிசன் வந்து இங்க இந்தியாவில வந்து +2ல பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தவங்க வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். அபவ் 50% பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருக்கணும். இது எம்சிஐ நாம்ஸ். அங்க பிலிப்பைன்ஸ்ல எப்படின்னா 10th முடிச்ச உடனே எம்பிபிஎஸ் வரமாட்டாங்க, ஒரு பேச்சுலர் சயின்ஸ் டிகிரி படிக்கணும். அது 4 இயர்ஸ் படிப்பாங்க. அந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மெடிசன் போவாங்க. அவங்களோட அண்டர் கிராஜுவேட் மெடிசன் வந்து எம்டி சொல்லுவாங்க. நம்ம இங்க எம்பிபிஎஸ் சொல்லுவோம், பிலிப்பைன்ஸ்ல எம்டி சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்னு தான், அண்டர் கிராஜுவேட் தான். எம்பிபிஎஸ் வந்து இங்கிலாந்து ஃபாலோ பண்ற, யூகே ஃபாலோ பண்ற சிலபஸ் உள்ள கண்ட்ரீஸ். இது வந்து அமெரிக்கா ஃபாலோ பண்றது. 70% எம்டி தான் வேர்ல்டுல, 30% எம்பிபிஎஸ் சொல்லுவாங்க.
அப்ப அவங்க வந்து 10th முடிச்சிட்டு 4 இயர்ஸ் பிஎஸ்சி முடிச்சிட்டு அப்புறம் தான் எம்டி வராங்க. நம்ம 11th 12th படிக்கிறதுனால நமக்கு வந்து கன்செஷன் தராங்க. அந்த பிஎஸ் வந்து 1.4 இயர்ஸ், அதாவது 4 செமஸ்டர் படிச்சா போதும். அந்த 4 செமஸ்டர் முடிச்சிட்டு பிஎஸ் முடிச்சிட்டு அப்புறம் எம்டி போயிடுவோம். இந்த 4 செமஸ்டருக்கு வந்து ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா, முதல் 3 செமஸ்டருக்கு 990 யூஎஸ் டாலர் வரும், 4th செமஸ்டருக்கு வந்து 500 யூஎஸ் டாலர் வரும். அதுக்கப்புறம் மெயின் மெடிசன் கோர்ஸ் வருவாங்க, 4 வருஷம் படிக்கணும், 8 செமஸ்டர் வரும், ஒரு ஒரு செமஸ்டருக்கும் 1350 யூஎஸ் டாலர். இப்ப நம்ம டியூஷன் ஃபீஸ் மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா 8.5 லாக்ஸ் வரும், 8.5 to 9 லாக்ஸ் வரலாம், வேரியேஷன் இருக்கும். ஏன்னா யூஎஸ் டாலருக்கு நம்ம இந்தியன் ரூபி வந்து வேரியேஷன் இருந்துட்டே இருக்கு, அதனால அதை கரெக்டா சொல்ல முடியாது. அது போக ஃபுட் அண்ட் அகாமடேஷன், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பெர் மந்த் வந்து 10,000 பீசஸ் வரும். ஃபுட் அகாமடேஷன் பிளஸ் வாஷிங் எல்லாமே சேர்த்து 10,000 பீசஸ் வரும். அப்ப டோட்டலா பார்த்தோம்னா இவங்க ஃபுட் அகாமடேஷன் வாஷிங் பிளஸ் டியூஷன் ஃபீஸ் விசா கன்வர்ஷன் இதெல்லாமே சேர்த்து ஒரு 19 லாக்ஸ்ல இவங்க படிச்சு முடிக்கிறதா இருக்கும். இந்த 19 லாக்ஸ் கூட இவங்க மொத்தமா பே பண்ண வேண்டாம், 6 மந்த்ஸ் ஒன் செமஸ்டர் ஃபீஸும் பெர் மந்த் ஃபுட் அண்ட் அகாமடேஷனும் பே பண்ணிக்கலாம். அப்ப இது எல்லாமே மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி உள்ளது. அது இது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றனால இந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. டோட்டலா கொண்டு போய் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பார்ட்லியா பே பண்ணி ஈஸியா படிச்சு முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே மேம், இப்போ எம்பிபிஎஸ் இந்த ஸ்டடீஸ் வந்து இந்தியால படிக்கிறதுக்கும் பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குங்களா? இல்ல, டிஃபரன்ஸ்ன்றது வந்துட்டு பெரிய வேரியேஷன் கிடையாது. நமக்கு இந்தியால படிக்கணும்னா நீங்க 12th பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுட்டு வந்து 196 அபவ் கட் ஆஃப் இருந்தா இங்க கிடைக்கும், பிளஸ் இல்ல க்ரோஸ்ல இருந்தாலும் கிடைக்கும். இது இல்லாம 1-2 கட் ஆஃப் குறைஞ்சிடுச்சு, மணியும் இல்ல அப்படின்னா நம்ம வெளிநாடு சூஸ் பண்ணிக்கலாம். நாம் ஃபர்ஸ்ட் சொன்னேன் கிளைமேட்டை சூஸ் பண்ணோம், ஏன்னா கிளைமேட் தான் டிசீஸ எது மாதிரி டிசீஸ் உருவாகுன்றதுக்கு கிளைமேட் தான் பேசிக்கா இருக்கு. அப்ப அந்த என்ன டிசீஸ் வருதோ அதுக்குரிய சிலபஸ் தான் இருக்கும், ஏன்னா அதை பத்தின இதுதானே படிக்கணும். அதனால மெயின் அனட்டமி அந்த இதெல்லாம் போக ரீஜனல் டிசீஸை வச்சுதான் அவங்களோட சிலபஸ் இருக்கும். இப்ப நம்மளோட இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் சேம் டிராபிக்கல் கிளைமேட், சேம் டிராபிக்கல் கிளைமேட்ன்றதுனால டிசீஸ் பேட்டர்ன் சேமா இருக்கும். டிசீஸ் பேட்டர்ன் சேம்ன்றதுனால இங்க படிக்கிற சிலபஸும் அங்க படிக்கிற சிலபஸும் சேம் தான். அதனால உங்களுக்கு வந்து இங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்துற ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாஸ் பண்றது ஈஸியா இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம்னா அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கல் ஓரியன்டா இருக்கும், இங்க வந்து கொஞ்சம் தியரி பேஸ்டா இருக்கும். அது ஒண்ணுதான் பெரிய வித்தியாசம் வரும், வேற ஒன்னும் வித்தியாசம் வரும். ஓகே, இப்போ வெளிநாடுகள்ல படிக்க விரும்புறவங்க வந்து இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா அந்த காலேஜ்ல அட்மிஷன் ஆகலாம் இல்லைங்களா? சோ மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனத்தின் மூலமா போறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும்னு சொல்றீங்க? இப்போ வந்துட்டு வெளிநாட்டுக்குன்னா போய் எந்த காலேஜ் சேரணும், ஒன்னு பேரண்ட் வந்து அவங்களோட வேலையை விட்டுட்டு லீவ் எடுத்துட்டு நாட்டுல எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க போயிட்டு பார்த்து அட்மிஷன் போட்டு வந்தாலும் கூட அவங்க 5 வருஷம் செட்டில் ஆகிருந்து பசங்களை படிச்சுட்டு வைக்க முடியாது. அப்போ இவங்க ஒவ்வொரு தரம் என்னாச்சு என்னன்றதுக்காக போயிட்டு வர முடியாது. அதுவும் போக எல்லா யூனிவர்சிட்டியுமே அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஸ்டூடெண்ட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனை நியமிச்சிருப்பாங்க. அது மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸோட ஆத்தரைஸ்டு அட்மிஷன் ஆஃபீஸ் எங்களோடது. அப்ப நீங்க அங்க போகணும்னு சொன்னாலும் எங்ககிட்ட தான் ஆக்சுவலா அந்த இதை தருவாங்க, நாங்க தான் உங்களுக்கு விசா பண்ணி கொடுக்கணும். எல்லா யூனிவர்சிட்டிக்குமே இப்படி ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் இருப்பாங்க. டைரக்டா போறதை விட இப்படி போறது தான் உங்களுக்கு சேஃபா இருக்கும், ஏன்னா என்ன ஏதுன்றது கேட்டுக்கலாம். அப்பப்ப நீங்க போக முடியாது, ஆனா நாங்க வந்து அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவோம். இங்க ஹாஸ்டல்ல நம்மளே வச்சிருக்கறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க பசங்க. 5.4 இயர்ஸ் அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும், படிச்ச பிறகு அவங்க ஹையர் ஸ்டடிஸ் எம்எஸ் போகணுமா இல்ல இங்க வந்து கிளினிக் அல்லது கவர்மெண்ட் ஜாப் பாக்கணுமா, எல்லா கைடன்ஸுமே நம்ம அவங்களுக்கு கண்டினியூஸா கொடுத்துட்டே இருப்போம். ஓகே மேம், இப்ப அடுத்துதான் வந்து ஒவ்வொரு ஸ்டடீஸ்க்கும் தோராயமா எவ்வளவு ஃபீஸ் இருக்கும், அது பத்தின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்ப நம்ம மொத்தமா அட் அ டைம் பே பண்ணிடணுமா இல்ல டேர்ம் வைஸ் பிரிச்சு பிரிச்சு பே பண்ணலாமா, அந்த மாதிரி என்ன சலுகைகள் இருக்கு? இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொன்னேன். இப்ப வந்து நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ் சொல்லிட்டு அட்மிஷன் எடுத்துட்டு போனா எந்த காலேஜ் கூட்டிட்டு போறாங்கன்றது தெரியாது. ஏன்னா இப்ப இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால இப்ப அவங்களே வந்து யூனிவர்சிட்டியில இருந்து இங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி தான் ஸ்டூடெண்ட்டை எடுத்துட்டு போவாங்க. ஒரு இன்டர்வியூவும் என்ட்ரன்ஸும் இருக்கும், மே மாசம் வராங்க. அதனால யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல படிக்கணும்னா இப்பயே எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மே நாங்க எல்லாருக்குமே எப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுதுன்றத அவங்களுக்கு சொல்லுவோம். மே மாசம் வருவாங்க, வந்து அதுல கலந்துக்கணும்.
கலந்துகிட்ட அப்புறம் வந்து 1 மந்த்ல ரிசல்ட் வந்து இன்விடேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, அதை வச்சு விசா வச்சுட்டு நம்ம போயிடலாம். இப்போ அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொன்னனால ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. டோட்டல் டியூரேஷன் 5.4 இயர்ஸ், 5 வருஷம் 4 மாதம். முதல் 4 செமஸ்டர் வந்து பிஎஸ் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ். அந்த பிஎஸ்ல 4 செமஸ்டர்ல முதல் 3 செமஸ்டருக்கு $990, ஃபோர்த் செமஸ்டர் சம்மர் ஈக்குவலன்ட் சொல்லுவாங்க அதுக்கு $500. அதுக்கப்புறம் வந்து எம்டி மெயின் கோர்ஸ் வந்துடுவாங்க, அது 4 வருஷம் 8 செமஸ்டர் வரும், வருஷத்துக்கு 2 செமஸ்டர். அதுக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு $1,350. டோட்டலாக பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 8.5 லேக்ஸ் வரும், 8.5 லட்சம் வரும். இந்த 8.5 லட்சத்தை இவங்க வந்து மொத்தமாக கொடுக்க வேண்டாம், ஒவ்வொரு செமஸ்டர் முடிக்க முடிக்க பே பண்ணா போதும், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பே பண்ணா போதும். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அது 10,000 பீசஸ் வரும். டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 19 லேக்ஸ்ல இவங்க மெடிசன் கோர்ஸே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்தியா வந்துடலாம். ஓகே, இப்போ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் சொல்லியிருந்தீங்க, மாணவர்களுக்கு வந்து இப்போ இங்கிருந்து அந்த வேற ஒரு கண்ட்ரியில போறது படிக்கிறதே வந்து அப்போ அவங்களுக்கு பெருசா இருக்கும். அதுல முக்கியமா தங்குற இடம் எப்படி இருக்கும், சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கும்னு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கவலை இருக்கும். ஸோ அங்க பிலிப்பைன்ஸ்ல எப்படி இருக்கு, அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, அதை பற்றி. பிலிப்பைன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லி நேஷன் தான், மக்கள் நம்மகிட்ட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க, ஆனா அவங்களோட ஃபுட்டை நம்மளால கண்டிப்பா சாப்பிட முடியாது அங்கே. அதனால மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து நாங்களே அங்கே ஹாஸ்டல் வச்சுருக்கிறோம். ஹாஸ்டல் வந்து யூனிவர்சிட்டி கைடன்ஸில் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே தான் இருக்குது, பேக் காம்பவுண்டில் இருக்குது. பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாக ஏசி ஹாஸ்டல் தான். ஃபுட்டு வந்து நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப அப்படியே இங்கே உள்ள டேஸ்ட்டுக்கு அப்படியே கொடுக்கணுன்றது கஷ்டம் தான், ஏன்னா பல பொருட்கள் இங்கே உள்ளது அங்கே கிடைக்காது. கிடைக்கிறதுல நம்மளுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுட்டு வந்து அது பெரிய பிரச்சனை கிடையாது. அது இங்கே நம்ம மூலம் போகிறவங்க நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறனால ஃபுட்டு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை இருக்காது. தனியாக போய் வெளியில் அப்படி இப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று தனியாக அவங்களே சமைக்கணும், இல்லை அங்கே இருக்கிறத வாங்கணும் அப்படின்றப்ப கஷ்டமாக இருக்கும். இது இப்போ நம்ம பொறுப்பில் இருக்கிறதுனால அவங்களோட ஃபுட்டு இதை நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் அவங்களோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்றத பேரண்ட்ஸுக்கு மெயில் போடுறோம், எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து மார்க் என்ன வாங்கினாங்க, ஒழுங்காக பிஹேவ் பண்ணாங்களா, இதில் எல்லாமே இவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே மேம், இப்போ அடுத்துதான் வந்து பேரண்ட்ஸ்க்கு இங்கேருந்து போய் அவங்க பசங்க படிக்கிறத பற்றி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ, இல்லை இன் பிட்வீனில் எப்பயாவது மாணவர்கள் வந்து இங்கே வந்துட்டு போகணும்னு விருப்பப்பட்டாலோ அதுக்கான வசதிகள் இருக்குங்களா? ஆமாம், மாணவர்கள் வந்து இங்கேருந்து போகிறப்ப வந்து 9A விசாவில் தான் எல்லாரும் போவாங்க. யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூடெண்ட் விசாவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடுவாங்க. அது வித்இன் 90 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாணவர்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். பேரண்ட்ஸ் மீன்வெல் போய் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களோட குழந்தையோட அந்த இன்விடேஷன் லெட்டர், அந்த விசா காப்பியை வச்சுட்டு இங்கே வந்து அவங்க விசா போட்டுக்கலாம். அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஈஸியாக போட்டு இதை போயிட்டு வரலாம். நிறைய பேரண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே மேம், தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம், இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் கேள்விகளோடு. இன்றைய கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸில் அரசு மருத்துவக் கல்லூரியில் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பயில்வதற்கான வாய்ப்புகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிர்வாக இயக்குநர் திருமதி சுபா அவர்கள் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம், இப்போ சொல்லுங்க, விசா பத்தி சொன்னீங்க லாஸ்ட் இதுல, விசா வாங்குறதுக்கு இல்ல அதுக்கு ஏதாவது நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எலிஜிபிலிட்டிஸ் அந்த கிரைடீரியா? ஆமா, அதாவது பிலிப்பைன்ஸ்ல போய் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தர்ன் பிலிப்பைன்ஸ்ல மெடிசன் படிக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 12th அபவ் 50% எடுத்திருக்கணும். ஆமா, வேற அவங்க வந்து பாஸ்போர்ட் ரெடியா வச்சிருந்தா போதும். சில 16 டாக்குமெண்ட்ஸ் வேணும், அது என்னென்னன்றத சொல்லுவோம்.
மெயினா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா செகண்ட் ஆப்ஷனா வெளிநாட்டுக்கு போறதா வச்சுக்கலாம். இங்க கிடைச்சிச்சுன்னா படிக்கலாம், இல்ல பாஸ்போர்ட் ரெடியா இருந்தா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே வெளிநாட்டுல போய் படிக்கலாம். அவங்க பாஸ்போர்ட் மட்டும்தான் அவங்க எடுக்கணும், மித்த ப்ராசஸ் எல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். எல்லா ப்ராசஸும் விசா பண்றது எல்லாமே பிராஞ்சு வருஷம் அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் எம்எஸ் போறதுக்கு, யுஎஸ்எம்எல் எக்ஸாம் எப்படி எழுதணும், என்ன பண்ணணும், எப்படி போய் ஜாயின் பண்ணணும்ன்றது எல்லாமே கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். இந்த எம்எஸ் ஹையர் ஸ்டடிஸ் வந்து இங்க இருந்து படிக்கிறது கூட அவங்களுக்கு டிலே ஆகும், ஆனா இங்க பிலிப்பைன்ஸ்ல இருந்து படிச்சா வந்து ஈஸியா இருக்கும். எப்படின்னா தேர்ட் இயர் எம்டி படிக்கிறப்ப யுஎஸ்எம்எல் எக்ஸாம் ஸ்டெப் ஒன்று எழுதிடலாம், ஃபோர்த் இயர்ல செகண்ட் ஸ்டெப் எழுதிடலாம், அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து அமெரிக்கால போய் பிராக்டிக்கல் தான் பண்ணலாம். அப்ப அவங்க பண்ற எப்படி இதா நல்லா பண்றாங்களோ அதுக்கேத்த கிரேடு கிடைக்கும். அப்ப வந்து 7 to 20 lakhs வரைக்கும் அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். மந்த் அந்த ஸ்டைஃபண்டை வச்சுட்டு இவங்களோட லிவிங் காஸ்டையும் பாத்துக்கலாம், டியூஷன் ஃபீஸும் கட்டிட்டு மிச்சமும் எடுத்தலாம். அதுக்கு இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற 62% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யுஎஸ்எம்எல் எழுதி எம்எஸ் படிக்கிறாங்க. அந்த வகையில இது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கல் ஓரியன்டா இருக்கும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இல்ல, அதனால எம்டி ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து இவங்களை ஹாஸ்பிட்டல்ல விட்டுடுவாங்க. ஃபுல்லா 4 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிராக்டிக்கலா படிச்சுட்டு வர்றதுனால நல்ல வெல் ட்ரைன்டு டாக்டர்ஸா வருவாங்க. ஓகே மேம், இப்ப அடுத்துதான் வந்து பாதுகாப்பு விஷயங்கள் வந்து ரொம்ப பாப்பாங்க பேரண்ட்ஸ் இங்க இருந்து, ஏன்னா ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ்க்கு அங்க மாணவர்களை அனுப்புறோம். சோ அங்க சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதி எல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ வந்து வெளிநாடுன்னொன்னே பேரண்ட்ஸ் கொஞ்சம் பயம் வரும், எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம அப்பதான் முடிச்சிருப்பாங்க வெளிநா போறோம், அது வரைக்கும் நம்ம கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி போனா அங்க எப்படி இருப்பாங்களா யார் பாத்துப்பாங்களான் பயம் வரும். அதுக்குதான் ஃபர்ஸ்டே சொன்ன வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு பேரண்ட்ஸ் முடிவு பண்ண பிறகு அவங்க வந்து கண்ட்ரியை சூஸ் பண்ணணும், கரெக்டான கண்ட்ரியா சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன் பாத்துக்கணும், கிளைமேட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும், அப்புறம் லாங்குவேஜ் ஒரு பேரியரா இருக்கக்கூடாது அப்படி ஒன்னு பாத்துக்கணும். இப்ப கிளைமேட் சேமா இருக்கிறதுனால பிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ண சொன்னேன். பிலிப்பைன்ஸ்னோன்னா நிறைய பேருக்கு நேச்சுரல் கலாமிட்டிஸ் பத்தி பயம் வரும். பிலிப்பைன்ஸ் வந்து மோர் தென் 7000 islands சேர்ந்ததுதான் பிலிப்பைன்ஸ். இதுல வந்து சில ஐலண்ட்ல மக்கள் வசிக்க முடியாது, சில இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது. அந்த பாதுகாப்பானதுல நம்ம யூனிவர்சிட்டி இருக்கிற வீகான் சிட்டியும் ரொம்ப பாதுகாப்பானது, ஹெரிடேஜ் சிட்டின்னு சொல்லுவாங்க. அங்க இங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டையும் சீஃப் மினிஸ்டர் இருக்க மாதிரி அங்க ஒவ்வொரு ஐலண்டுக்கும் ஒவ்வொரு சிட்டியும் அங்க வந்து ஒவ்வொரு ரீஜன் சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு ரீஜனுக்கும் மேயர் ரூல் இருக்கும். இந்த இது வந்து இலக்கோஸ் ஒரு ரீஜன்ல வரும். இந்த மேயர் ரூல் படி அண்டர் 18 இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் கைடன்ஸ் இல்லாம பேரண்ட்ஸ் கூட இல்லாம 8 o'clock நைட்டு 8 o'clock மேல பக்கத்து கடை கூட போக முடியாது, அங்க 8 o'clock எல்லாமே இதாயிடும். அப்ப அந்த ரூல் வந்து நமக்கும் சேஃப் தானே, வீகான் சிட்டி வரைக்கும் கல்ச்சர் வைஸ் சேஃப்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பிலிப்பைன்ஸ் சொன்னோடனே எல்லா இடமும் அவ்வளவு சேஃப்டியா இருக்கும் நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா மெட்ரோ சிட்டி எல்லாம் அவ்வளவு சேஃப், வீகான் சிட்டி ரொம்ப சேஃப் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி உள்ள சிட்டி இது. ஓகே, இப்ப தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க பாக்கலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேம் நாங்க திருநெல்வேலியில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. எக்ஸாம் பத்தி கொஞ்சம் தெரியணும். என் ஃப்ரெண்ட் ஏற்கனவே நேற்று தான் ரிஜிஸ்டர் பண்ணேன்னு சொன்னா, இப்ப நான் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆபீஸ் அட்ரஸ் வேணும், அப்புறம் என்னெல்லாம் கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கணும் மேம். நான் முதல்ல சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல படிக்கணும்னா இங்க அவங்க நடத்துற எஃப்சாட் எக்ஸாம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் வந்து எழுதணும். அது மே மாசம் நடக்கும், இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டே இருக்கு. எங்க ஆபீஸ் வந்து மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன், சென்னை வடபழனி 100 feet road இருக்கு, லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் பக்கத்துல இருக்கு. நம்பர்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கலாம். நீங்க கொண்டு வர வேண்டியது ஜெராக்ஸ் காபீஸ் ஆஃப் 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிபிகேட், போட்டோ கொண்டு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் எந்த டேட்ல, சென்னையில தான் நடக்கும், எந்த டேட்லன்ட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இருப்போம். நீங்க டைரக்டா வந்து அதை எழுதலாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எக்ஸாம் பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஜென்ரலா தான் இருக்கும், கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் சயின்ஸ் அவ்வளவுதான், மேக்ஸ் கொஞ்சம் அவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு நீங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி உள்ள ஒரு டெஸ்ட் தான். உங்களோட ஸ்பீடு தான் வேணும், ஈஸியா இருக்கும், நீங்க ஈஸியா எழுதி ஈஸியா செலக்ட் ஆகி போயிடலாம். ஓகே மேம், இப்ப நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க பாக்கலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல இருந்து எம்எம்சி 19 பெற்றேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன மேடம்? டோட்டல் இயர்ஸ் எஜுகேஷன் அங்க பிலிப்பைன்ஸ்ல எத்தனை வருஷம் மேடம் MBBS? ஓகே, டோட்டல் வந்து 5 வருஷம் 4 மாசம், 5 years 4 months படிக்கணும். முதல் 4 semester BS ப்ரீ மெடிக்கல் சொல்லுவாங்க, அடுத்து 4 வருஷம் மெயின் எம்டி
மெடிசன் கோர்ஸ் 4 வருஷம் படிப்பீங்க. டோட்டலா 12 செமஸ்டர் வரும். முதல் 3 செமஸ்டருக்கு $990 வரும். 4வது செமஸ்டருக்கு $500 வரும். அதுக்கு அடுத்து 4 வருஷம் படிக்கிறது $1,350 வரும். 8,5 லட்சம் ரூபாய் வரும் டியூஷன் ஃபீஸ் மட்டும். அப்புறம் ஃபுட் அண்ட் அகாமடேஷன், விசா கன்வர்ஷன் எல்லாமே சேர்த்தீங்கன்னா ஒரு 19 லேக்ஸ்ல நீங்க படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கால் இருக்காங்க. மேம் வணக்கம், கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாரு, அவர் வந்து மேங்கொண்டு வந்து எம்எஸ் அல்லது எம்டியா படிக்கணும். ஓகே, அதுக்காக என்ன செலவாகும்ங்கறத இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். அதையும் நீங்க பிலிப்பைன்ஸ்ல படிக்கணும்னு சொல்றீங்களா? ஆமாங்கமா. ஓகே, அதாவது எம்டின்றது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அவர் எம்பிபிஎஸ் தான், அண்டர் கிராஜுவேட் தான். அது முடிச்ச பிறகு எம்எஸ் படிக்கணும். எம்எஸ்ன்றது பிஜி கோர்ஸ். பிஜி கோர்ஸ் மெடிசன்ல படிக்கணும்னா ஒரு 5 கண்ட்ரீஸ்ல படிச்சா மட்டும்தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அது வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த 5 கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் நீங்க படிக்க முடியும். பிலிப்பைன்ஸ்ல எம்எஸ் இருந்தாலும் நம்ம படிச்சோம்னா இங்க செல்லாது. அதனால நீங்க வந்து எம்எஸ் வந்து அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கான இதை நாங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல எம்டி படிச்சீங்கன்னா எம்எஸ் வந்து அமெரிக்கா போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுக்கான கோச்சிங் எல்லாமே அவங்க தராங்க. ஓகே மேம், இப்ப சொன்னீங்க எம்எஸ் வந்து அமெரிக்கால போய் படிக்கணும்னு சொல்லிட்டு, சோ இதுக்கான ட்ரைனிங் ப்ராசஸ் இல்ல இதுக்கும் நீங்களே ஹெல்ப் பண்ணுவீங்களா, மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன், இல்ல அந்த யூனிவர்சிட்டி ஹெல்ப் பண்ணுவீங்களா? யூனிவர்சிட்டி கைடன்ஸ்ல நம்ம அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்ககிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இவங்களை என்ன இவங்க எல்லாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ் போகணுன்றது நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடுவோம். அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணி எக்ஸாம் எப்படி எழுதணும், எப்படி போகணுன்றது எல்லா கைடன்ஸும் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஃபாரின்ல வந்து எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இப்ப இந்தியாவுக்கு வந்தாக்கா இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அவங்களுக்கு? ஓகேங்களா, ஃபாரின்ல மெடிசன் படிச்சுட்டு வந்தா எந்த ஃபாரின் கண்ட்ரில படிச்சுட்டு வந்தாலும் இங்க எம்சிஐ நடத்துற ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும். ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம், ஹையர் ஸ்டடிஸ் இங்க இந்தியாவில பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஏன்னா 1700 பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டாக்டர் தான் இருக்கும், டாக்டர்ஸ் தான் நிறைய தேவைப்படுறாங்க. அதனால மெடிசன் படிச்ச பிறகு நமக்கு வேலை இருக்குமா இல்லையான்ற கேள்வியே தேவையில்லை. ஓகே, இப்போ அங்க படிச்சுட்டு வந்து இங்க வந்து வைத்தியம் பாக்குறது ஈஸியா இருக்குங்களா, இல்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அத பத்தி சொல்லுங்க. அதான் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்க வந்து சேம் டிராபிக்கல் கிளைமேட் உள்ள கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டிசீஸ் பேட்டர்ன் சேமா இருக்கும். நீங்க வந்து இப்ப கோல்டு கண்ட்ரிஸ்க்கு போனீங்கன்னா அங்க வர டிசீஸ் வேற, அந்த தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு சப்ஜெக்டா. அப்ப அதை நீங்க படிச்சுட்டு வந்தா இங்க வந்து டாக்டரா ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு வர டிசீஸ பத்தி தான் இங்க எம்சிஏல க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. பிலிப்பைன்ஸ்லக்கும் இங்கேயும் சேம் கிளைமேட்னால நீங்க படிச்சுட்டு வர சிலபஸ் சேம். அதனால உங்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்டும் ஈஸியா இருக்கும், இங்க வந்து டாக்டரா ஒர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதே தான் நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க. சேம் இந்த கொசு உள்ள கொசுனால பரவுற எல்லா டிசீஸுமே அங்கேயும் இருக்கு. அப்ப அதே பேஷண்ட் தான் நீங்க எம்டி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே பாத்துட்டு வரீங்க, அதே பேஷண்ட் தான் இங்க இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும், ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஓகே, இப்ப இதுக்கு முன்னாடி வந்து மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் மூலமா எம்பிபிஎஸ் பண்ண மாணவர்கள் வந்து இப்ப டாக்டர்ஸா இருக்காங்களா, சக்சஸ்ஃபுல்லா, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியும்? யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல படிச்ச இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டாக்டர்ஸா இங்க இருக்கிறாங்க. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் கடந்த 3 வருடமாக தான் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸோட ஆத்தரைஸ்ட் அட்மிஷன் ஆபீசர் வடபழனியில செயல்பட்டு வருது. அதனால எங்க மூலம் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பா. ஓகே மேம், இப்போ இனிஷியலி வந்து பிளஸ் டூ முடிக்கிற மாணவர்களுக்கு வந்து உங்களை அப்ரோச் பண்ணுனா மெயின் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னவா இருக்கணும்? இப்போ வந்து பிளஸ் டூல இப்ப எல்லாருமே படிக்கிறது இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஆப்ஷனா எல்லாருமே வெளிநாடு வச்சுக்கலாம். அவங்க வந்து ஒரு பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிருக்கலாம். எங்களை பத்தி இந்த நெட்லயும் இருக்கு, இப்ப கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாங்க டீடைல்ஸ் சொல்றோம். என்ன வேணும்னா இப்ப ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிபிகேட், போட்டோ இருந்தா போதும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து மேலேயே எஃப்சாட் எக்ஸாம், அவங்க யூனிவர்சிட்டி நடத்துற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு, அதனால ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறோம், எப்பன்னு வந்து எழுதிட்டு போலாம், யூனிவர்சிட்டிக்கு போலாம். ஓகே மேம், இப்போ இந்த அரை மணி நேரம் வந்து மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன்ல இருந்து வந்து எங்களுக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி மேம். வணக்கம். நேர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.